விஜய் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண குக்வித் கோமாளி மூலியமாக ஃபேமஸ் ஆனவங்க தான் புகழ் சிவாங்கி அஸ்வின் இப்போ இவங்க மூணு பேருமே நம்ம தமிழ் சினிமால படங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க சிவாங்கியும் புகழும் காமெடியில் அசத்தினாலும் இவங்க இப்போ பண்ண போகிறது ஒரு ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்ட்ல ஒரு காமெடி ரோல் அவ்வளோதான் அஸ்வின் ஹீரோவாக என்ன சொல்ல போகிறாய் மூவிலையும் புகழ் தல அஜித்தோட வலிமை விஜய் சேதுபதியோட விஜய் எஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் அஸ்வினோட என்ன சொல்ல போகிறாய் மூவிலையும் சிவாங்கி சிவகார்த்திகேயனோட டான்லையும் காமெடி ரோல் பண்ணுறாங்க இது வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்டில் காமெடி ரோல் பண்ணிக்கிட்டு இருக்க சிவாங்கிக்கு புகழுக்கும் அவங்களோட காமெடியவே ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நல்ல படங்கள் வரப்போது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம தமிழ் சினிமாவில் காமெடி சப்ஜெக்டையே படங்களை பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான் மிர்ச்சி சிவாவும் சந்தானமும் இவங்க ரெண்டு பேர் கூட தான் இப்போ சிவாங்கியும் புகழும் ரீமேக் படங்களில் நடிக்க போகிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் வந்த காசேதான் கடவுளடாங்கிற ஒரு காமெடி படத்தை நம்ம மிர்ச்சி சிவா ரீமேக் பண்ணுறாரு இந்த ரீமேக் படத்தில் மிர்ச்சி சிவா கூட சேர்ந்து சிவாங்கி நடிக்க போகிறாங்க அதே போல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தெலுங்கு சினிமாவில் ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான ஒரு காமெடி த்ரில்லர் மூவி தான் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்திரேயா அந்த படத்தை நம்ம சந்தானம் ரீமேக் பண்ண போகிறாரு அந்த ரீமேக்கில் சந்தானமோட புகழும் இப்போ நடிக்க போகிறாருன்னு நியூஸ் வந்திருக்கு சிவாங்கிக்கும் புகழுக்கும் வலிமை டான் விஜயஸ் எஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் என்ன சொல்ல போகிற படங்களில் எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட் ரோல் இருக்குங்கிறது நமக்கு தெரியல ஆனால் ஏஜென்ட் சாய் ஸ்ரீனிவாச ஆத்திரயா ரீமேக்லையும் காசேதான் கடவுளடா படத்துடைய ரீமேக்லையும் கண்டிப்பாக புகழுக்கும் சிவாங்கிக்கும் இம்பார்ட்டண்ட்டான ரோல் இருக்கும் ஆக வலிமை டான் விஜயஸ் எஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் என்ன சொல்ல போகிற படங்களை விட இந்த ரெண்டு ரீமேக் மூவி தான் இவங்களுடைய கெரியருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மூவிஸாக இருக்குங்கிறது என்னோடய ஒப்பீனியன் ஸோ ஃபைனலாக சிவாங்கிக்கும் புகழுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்குது அதை பார்ப்போம் சிவாங்கி சிவகார்த்திகேயனோட டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணதும் நம்ம புகழ் விஜய் சேதுபதி கூட விஜய் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஒரு ஸ்பூஃபியாக காமெடி படங்களாக பண்ணிக்கிட்டு இருக்க சிவா கூட சிவாங்கி சேர்ந்ததும் புகழ் காமெடியவே படமே பண்ணிகிட்டு இருக்க சந்தானம் மோட் நடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லாமல் சிவாங்கியும் புகழும் ஒரு காமெடி ஜானராக இருக்க படங்களில் இறங்கியிருக்காங்க அந்த ரெண்டு படங்களுமே வந்து ரீமேக் தான் சிவாங்கிக்கும் புகழுக்கும் அப்கமிங் இயர்ஸில் அவங்களோட க்ரௌத் எந்த மாதிரி இருக்குங்கிறத உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்